வணக்கம் நண்பர்களே, நீங்கள் ஒரு பைலட் ஆகவும் ஒரு விமானத்தில் பயணிச்சிட்ருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போது திடீர்னு ஒரு தீவை பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி அது அங்கே இருந்ததில்லை. ஆச்சரியமாக இருக்குல்ல? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு தீவை பற்றி தான். இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு பைலட்டு சொன்னார். ஆகஸ்ட் 1, 2012 நியூசிலாண்ட்லேருந்து 500 மைல் தள்ளி ஒரு தீவை பார்த்ததா சொன்னார். ஆனால் அங்கே எந்த ஒரு தீவு இருக்கிறதா அதுக்கு முன்னாடி யாரும் சொன்னதில்லை. அதுவும் 321 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு தீவை பார்த்ததா சொன்னார். இதை கேட்ட ஆராய்ச்சியாளர்கள் சேட்டலைட் இமேஜை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அங்கே நிஜமாகவே ஒரு தீவு இருந்ததாகவும் அதுவும் நகருதுன்னு கவனித்தாங்க. அதை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக ஒரு குழுவோடு அங்கே போனாங்க. அங்கேருந்து சாம்பிள்களையும் எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி செய்கிறதுக்காக திரும்ப வந்தாங்க. கடைசியில் தான் தெரிஞ்சது அது எல்லாம் மண்ணுன்னு. நடுக்கடலில் இப்படி வந்தது. நடுக்கடலுக்கு அடியில் இடிமலைகள் வெடித்து அதிலிருந்து வெளிவந்த லாவா தண்ணியோட கலந்து மண்ணாக மாறி, அதுவும் அந்த மாதிரியான மண்ணுக்கு தண்ணி மேலே மிதக்கிற தன்மை இருக்கிறதாகவும் விளக்கம் கொடுத்தாங்க. நம்ம ராமாயணத்தில் வர ராமர் பாலத்துக்கும் இதே விளக்கம் தான் விஞ்ஞானிகள் சொன்னாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் ஒரு தீவு உருவாகிறதுக்கு முதல் அடியாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.